ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு தி சேனல் தமிழ் விடிபி ஜனா. பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ரீ, ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டட் கரண்ட் ஸ்கின் கேர் ரொட்டீன் தான் உங்க கூட வந்து ஷேர் பண்ண போகிறோம். இது ஒரு மினி ஸ்கின் கேர் ரொட்டீன். ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா என் கையில் ஒரு 1-2 கரெக்டாக ஒரு 4 ப்ராடக்ட்ஸ் தான் என் கையில் இருக்குது. இது வச்சு தான் வந்து இன்னியோட ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிக்க போகிறோம். ஸோ மெயினாக இந்த ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து ட்ரை அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கினுக்கு ரொம்ப சூப்பராக செட் ஆகும். ஏன்னா என்னோட ஸ்கின் வந்து இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இன்னும் கொஞ்ச நாளில் எக்ஸாக்டாக இந்த சீசனுக்கு வந்து என்னோட ஸ்கின் வந்து எப்படி இருக்குன்னு தெரியும். பட் இப்போ வரைக்கும் என்னோட ஸ்கின் வந்து கிட்டத்தட்ட ஒரு பாஸ்ட் 6-7 மந்த்ஸாகவே ரொம்ப ட்ரையாக தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் தான் வந்து மெயினாக வந்து நான் ட்ரை அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கினுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ இஃப் யூ வாண்ட் நீங்கள் தாராளமாக அப்டே இந்த ரொட்டீனை ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லைனா உங்ககிட்ட இருக்கிற ப்ராடக்ட்ஸ் வச்சு கொஞ்சம் அப்படி இப்படின்னு மாற்றி போட்டு இதை பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து டக்கன் ரொட்டீனுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிளென்சிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டெர்மாவேவோட ஹைட்ரா கிளென்சர் எடுத்திருக்கேன். இது வந்து மெயினாக சென்சிட்டிவ் அண்ட் ட்ரை ஸ்கினுக்கு சூப்பராகவே செட் ஆகும். ஒரு மைல்டு ஜென்டில் கிளென்சர். அண்ட் சாரி, இந்த கிளிப் லைட் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகிடுச்சு. நானே இப்போ எடிட் பண்ணும்போது தான் பார்த்து தப்பான வச்சுக்காதீங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜென்டில் கிளென்சர், நம்மளுக்கு நிறைய வராது. அண்ட் மெயினாக இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னோட பிஹெச்சையும் மெயின்டைன் பண்ணும். இதில் ஓட்மீல் எக்ஸ்ட்ராக்ட் இருக்கிறதுனால இது ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சரைஸும் பண்ணி வச்சுக்கும். ஈவன் ஃபேஸ் வாஷ் பண்ணி வாஷ் முடிச்சதுக்கப்புறமுமே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணி நான் போய் தண்ணியில் வாஷ் பண்ணுறதுக்கப்புறமா டோனர் போடுறேன். டோனர் வந்து பார்த்திங்கன்னா இது பயோடர்மாவோட ஒரு டோனர். இது ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிஆரில் சென்ட் பண்ணியிருந்த ஒரு டோனு. அண்ட் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு எந்த இரிட்டேஷன் அந்த மாதிரி எதுவும் இல்லாதனால தான் இதுதான் வந்து கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காட்டன் பேடில் நான் ஊற்றிட்டு இந்த மாதிரி டேப்பிங் மோஷன் டேப் மட்டும் பண்ணுறேன், அவ்வளோதான். இந்த மாதிரி ஸ்கினில் டேப் பண்ணும்போது நல்லாயிருக்கும். பிடிச்சி ட்ராக் பண்ணாமல் இந்த மாதிரி டேப் பண்ணி பாருங்கள் டோனஸை. அண்ட் அட் த சேம் டைம் எனக்கு இப்போ பீரியட்ஸ் வரப்போகுது அப்படிங்கிறதுனால என் ஃபேஸ் ஃபுல்லாக நிறைய இடத்துல அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிம்பிள்ஸ் அண்ட் கட்டி மாதிரி வந்துகிட்டே இருக்குது விடாமல். ஸோ அதனால தான் அப்படி இருக்குது ஃபேஸ். அண்ட் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக என்னோடய ஸ்கின் லைட்டாக டேன் இருக்குது. நான் வந்து கொஞ்சம் அப்ரோட் போயிட்டு வந்ததுனால ஸோனால் ஐ ஹோப் சீக்கிரம் சரியாயிடும் நினைக்கிறேன். அண்ட் தேர்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா லிப்பாம். லிப்பாம் வந்து நான் பாடி ஷாப்போட ஷியா பட்டர் லிப்பாம் எடுத்திருக்கேன். ஷியா பட்டர் எந்த லிப்பாமில் இருந்தாலுமே கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். மெயினாக இந்த லிப்பாம் வந்து ரொம்பலாம் இன்டென்ஸாக மாய்ஸ்சரைஸ் பண்ணி வச்சுக்காது. பட் இதோட ஸ்மெல் வேறு லெவலில் இருக்கும். அதனால தான் இது வந்து நான் ரொம்ப யூஸ் பண்ணுறேன். ஸ்மெல்லுக்காகனே சொல்லலாம், ஏன்னா அவ்வளோ அடிக்டிவாக இருக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா லிப்ஸ்லாம் நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணி வச்சுக்கோம். ஒரு 1 ஹவருக்கு மேபி மாய்ஸ்சரைஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் திருப்பி வந்து நீங்கள் ரீஅப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இது மேலே நீங்கள் லிப்ஸ்டிக் டாப் பண்ணால் கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஏன்னா நல்லாவே லிப்ஸ்டிக் வந்து கிளைட் ஆகும் உங்களுக்கு. அண்ட் ஃபைனல் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசேஷனுக்கு வந்து நான் நியூட்ரிடெமோட விட்டமின் இ மாய்ஸ்சரைசிங் லோஷன் எடுத்திருக்கேன். ஸ்கின்னை வந்து நல்லாவே மாய்ஸ்சரைஸ் பண்ணி வச்சுக்கோம். ட்ரை அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கினுக்கு சூப்பராக இருக்கும். நிறைய நேரம் வந்து ஏதாவது ப்ராடக்ட் யூஸ் பண்ணி ஸ்கின் ரொம்ப ரெட் ஆகிடுச்சு அப்படின்னா டக்குன்னு இதை போட்டு தான் நான் வந்து கொஞ்சம் சால்வ் பண்ணுவேன். ஏன்னா டக்குன்னு ஒரு காம் அண்ட் சூதி எஃபெக்ட் வந்து ஸ்கினில் வந்து கொடுக்கும். மேக்கப்புக்கு முன்னாடி நீங்கள் போட்டுக்கலாம். அண்ட் அட் த சேம் டைம் ஒரு நைட் டைம் ஸ்கின் கேர் ரொட்டீன், ஒரு நார்மலாக உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பார்ட்டாக நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். என்னோட ஃபுல் ஃபேஸ் அண்ட் நெக் ஏரியாவில் நான் இதை நல்லா போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்ல இன்டென்ஸாக அது ஸ்கின்னுக்குள்ளே போகிற மாதிரி மாய்ஸ்சரைஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நான் நைட் மட்டும் 2 டைம்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன ஏசியில் இருக்கிறதுனால அந்த ஃபுல் மாய்ஸ்சரைசர் எப்படி உள்ளே போகுதுன்னே தெரியாது ஸ்கின்னுக்குள்ளே, அந்த அளவு டக்குன்னு அப்சர்வ் ஆகிடும். ஸோ அதனால் வந்து நைட்டு மட்டும் கொஞ்சம் திக்கான குவான்டிட்டியில் ஒரு 2 வாட்டி நான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி மார்னிங்கெல்லாம் ஒரு பர்ஃபெக்ட் மாய்ஸ்சரைசிங் க்ரீம் அது வந்து ஆட் பண்ணும். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட 4 ஸ்டெப் ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ கைஸ், அவ்வளோதான். ஜஸ்ட் ஒரு 4 ப்ராடக்ட்ஸ் வச்சு நம்ம ஃபாஸ்ட்டாக முடிச்சிட்டோம். இன்றைக்கி டோனருக்கு பதிலாக நீங்கள் ரோஸ் வாட்டர் கூட சப்ஸ்டியூட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே உங்களோட சாய்ஸ் தான். பட் எக்ஸாக்டாக இதே ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும் நீங்கள் வந்து நினச்சிங்கன்னா இதோட ப்ராடக்ட் லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு வேணும்னா இந்த அளவு இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்கள் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் வீடியோ பார்த்ததுக்கு.